بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ما بعد، فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லடியார்கள் இம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த புனிதமிக்க ஆலயத்திலே திரளாக ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் எம் உயிரிலும் மேலான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு மூமினான அடியார்களும் எப்படி நேசம் கொள்ள வேண்டும், இன்று நபிகளாரை நேசிப்பதாக எண்ணி நமது சமுதாயம் கொண்டிருக்கக்கூடிய சில தவறான நடைமுறைகள் என்ன என்பதை இந்த ஹுதுபா பிரசங்கத்தினூடாக உங்களுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மூமின் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உசுரை விடவும் மேலாக அவன் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஈமான் தாரியாக ஆக முடியாது என்று அல்லாஹுடைய குரான் சொல்கிறது. அல்லாஹ் குரானில் சொல்கிற பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு இவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதும் உங்களுக்கு விருப்பமாகாத வரைக்கும் நீங்கள் ஈமான் தாரியாக ஆக முடியாது. அப்படி நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உங்களுடைய சொத்துகள், குழந்தைகள், பெற்றோர்களை விட நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் அவைகளுக்கு அல்லாஹுடைய அழிவு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சூரத்து தௌபா 24வது வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மாஈன், உங்களில் ஒருவர் தன்னுடைய தந்தையை விடவும் தன்னுடைய குழந்தைகளை விடவும் இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களை விடவும் என்னை நேசிக்காத வரைக்கும் அவர் உண்மையான இறை விசுவாசியாக முடியாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். புகாரியிலே 15வது இலக்கத்தில் பதியப்பட்ட ஹதீஸ்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு மனிதர் ஒரு மூமின் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய மனைவியை விடவும் நீங்கள் உசுருக்குயிராக மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் உங்களுடைய தந்தையை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளை விடவும் இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகாது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் அலி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக அனைத்தை விடவும் உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே யார் சொல்கிறார் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் அனைத்தை விடவும் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள் லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக் உமரே உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகவில்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய உயிரை விடவும் என்னை நீங்கள் நேசத்துக்குரியவராக ஆக்கும் வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூரணமாகாது என்று உமர் அலி அல்லாஹு அன்ஹுவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உடனே உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் ஃபகால லஹு உமர் ஃபஇன்னஹுல் ஆன் வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் மீது ஆணையாக இப்பொழுதிலிருந்து என்னுடைய உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃபஇன்னஹுல் ஆன் قال النبي صلى الله عليه وسلم الان يا عمر உமரே இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக இருக்கிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்க வேண்டும் உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை அவன் மதிக்கவில்லை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான விசுவாசியாக மாட்டான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரே மத்தஸ்ஸா எப்பொழுது மறுமை நாள் வரும் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா மறுமைக்காக நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் அவர் பதில் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே எதையும் நான் மறுமைக்காக தயார்படுத்தவில்லை யா ரசூலல்லாஹ் உங்களையும் அல்லாஹ்வையும் நான் நேசிக்கிறேன் அதை மட்டும்தான் நான் மறுமைக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ சுவனத்திலே இருப்பாய் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியிலே ஹதீஸை பார்க்கிறோம் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது குறித்து ஏராளமான ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உயிரை விடவும் நேசிக்க வேண்டும் இப்போ ஒவ்வொரு மூமினும் புரிய வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம் என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விடவும் நேசிப்பது என்று சொன்னால் எப்படி நேசிப்பது இந்த நேசத்தை தவறாக புரிந்த காரணத்தினால்தான் இன்று அதிகமான முஸ்லீம்கள் வலிதவரான பாதைகளுக்கு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நபிகளாரை உயிரை விடவும் நேசிப்பது என்றால் நம்முடைய உயிரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னைத்தான் தற்கொலை செய்து கொள்வதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்காக மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை மார்க்கமிட நாங்கள் செய்வதா என்றால் நபிகளாரை நேசிப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் தன்னுடைய குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறார்கள் எப்படி நபிகளாரை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் நபியே நீங்கள் கூறுங்கள் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ் நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் உங்களை அல்லாஹ்வும் நேசிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரை நேசிப்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வசனம் நபிகளாரை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அந்த நபி எதை உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்தால் அந்த தூதரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு சொன்ன அனைத்து விதமான சுன்னாக்களையும் எடுத்து நடந்தால் அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதனூடாக அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் நபிகளார் சொன்னார்கள் தாடியை வளருங்கள் மீசையை கத்தரியுங்கள் நபிகளாருடைய சுன்னாவான தாடியை வளர்க்கிறார் ஒருவர் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார் இதுதான் நேசத்திற்கு அடையாளம் கரண்டைக்கு மேல் ஆடை அணியுங்கள் கரண்டைக்கு கீழ் அணியப்படுவதெல்லாம் நரகத்தில் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் நபிகளாரை நேசிப்பதாக இருந்தால் அவருடைய ஆடை கரண்டைக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்
Allah udah tuhdar cunar hil, tirumanatil, yevalo nadei murai hil, Allah udah tuhdar sunna wahat cunar hil, oru erin da ulahatil tirumanamurikira poludu. எந்த வித சீதனமும் வரதட்சணையும் இல்லாமல் திருமணம் முடிக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். அதற்கு அது அடையாளம். ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால், பொருளாதாரத்தை திரட்டுகிறார் என்றால், ஹராமான முறையில் அல்லாமல் வட்டி அல்லாமல் குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கிற அடிப்படையில் யார் தன்னுடைய வியாபாரத்தை ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய நடைமுறையினூடாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளாரை நேசிப்பதென்றால் அவருடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவது என்று சொன்னார்கள். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், உங்களுடைய தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த தூதர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாரை நேசிப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றுவது. ஆனால் இன்று நமது சமூகம் நபிகளாரை நேசிப்பதற்கு சில வடிவங்களை மார்க்கத்திற்கு முரணாக உருவாக்கி இருப்பதை பார்க்கிறோம். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈமானிய உள்ளங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிகளாரை நேசிப்பது குற்றமா என்று நமது சமூகம் ஒரு கேள்வி கேட்பார்கள். நபிகளாரை நேசிப்பது குற்றம் அல்ல. இவர்கள் நபிகளாரை நேசிக்கவில்லை, சஹாபாக்களை நேசிக்கவில்லை என்று நம்மை பார்த்து ஒரு அவதூறை சொல்லுவார்கள். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரை உயிரை விடவும் நாங்கள் நேசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் உயிரை விடவும் நேசித்து நபிகளாரை புகழ் பாடுகிறோம். நபிகளாரை நேசிப்பதும் அல்லாஹுடைய தூதரை புகழ் பாடுவதும் நபிகளார் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லித்தந்தில் இருக்கும் என்றால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம். இப்ப நபிகளாரை நேசிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், 33வது அத்தியாயம் 56வது வசனம், إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الله قرآن الجلوهران اللهم ملائكة مارهلوم نبيهلار پرمانار صلى الله عليه وسلم ورهل ميد صلوات الجلوهرارهل إيمان كنت بسواسيهلے நீங்களும் அந்த தூதர் மீது சலவாத்தும் அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இது நபிகளாரை நேசிப்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் காட்டித் தருகிற வரி. அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகம் சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் நபிகளாரை நேசிக்கிறீர்கள். நாம் இன்று சலவாத்தை எத்தனை தடவைகள் ஓதுகிறோம்? கணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறோம் நபிகளாரை. ஐவேளை தொழுகையில் அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். ஐவேளை தொழுகையில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புகழ் பாடுகிறோம், நபிகளாரை நேசிக்கிறோம், நபிகளார் மீது ஸலவாத் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, பள்ளியில் முஅத்தினார் ஐவேளை தொழுகைக்காக நமக்கு பாங்கு சொல்லி அதான் சொல்கிறார், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முஅத்தினார் சொல்லுவதை கேட்கிறவர்களும் திரும்பி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாம் வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டவுடன் என்ன சொல்கிறோம்? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை பாங்கு சொல்லுகிற பொழுதும் நாங்கள் நேசிக்கிறோம். பாங்கு சொல்லுகிற பொழுதும் அல்லாஹுடைய தூதரின் பெயரை உச்சரித்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய அடியான் என்றும் தூதர் என்றும் நாங்கள் கூறுகிறோம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அது மட்டுமா? பாங்கு சொல்லி முடித்தால் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லியதன் பின்னாடிதான் பாங்கு துவாவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஃவாத்தித் தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா என்கிற பாங்கு துவாவை நாங்கள் ஓதுகிறோம். ஐவேளை தொழுகைக்கு ஐந்து பாங்குகள் சொல்லப்படுகிறது. ஐந்து பாங்கிற்கு பின்னாடியும் நபிகளாரை நாங்கள் புகழுகிறோம். அது மட்டுமா? ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க நினைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சுன்னா என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எதையாவது கேட்டு பிரார்த்திப்பதாக இருந்தால் முதலாவது அல்லாஹுவை நீங்கள் புகழ் பாடுங்கள், இரண்டாவது நபிகளார் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், மூன்றாவது எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துஆ கேட்கிற பொழுதும் ஸலவாத் சொல்கிறோம். அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், யார் என்னுடைய பெயரை கேட்டும் ஸலவாத் சொல்லவில்லையோ,
பயான்களிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டால், முஹம்மது நபி என்று சொல்லப்பட்டால், ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்பட்டால், கேட்கிறவர்கள் நபிகளார் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலா ஆலி முஹம்மதி என்று ஸலவாத் சொல்ல வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நாளாந்தம் நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் புகழுவதில்லை, நபிகளாரை நேசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார்கள், ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்க வேண்டும். நபிகளார் மீது நீங்கள் அதிகம் அதிகம் சலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், லா துதுரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லை கடந்து புகழ்ந்தது மாதிரி நீங்கள் என்னையும் புகழாதீர்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னமா அன அப்துஹு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக இருக்கிறேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலி, என்னை நீங்கள் இவர் அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் கூறுங்கள். நபிகளார் சொன்னார்கள், என்னை எல்லை கடந்து நீங்கள் புகழ வேண்டாம், என்னை எல்லை கடந்து நீங்கள் என்னை நபி என்கிற அந்தஸ்தை தாண்டி நீங்கள் உயர்த்தி புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஹரிசன் பார்ந்தவர்களை புகாரியிலே 3445 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் நபிகளாரை நேசிப்பது. இந்த ஹதீஸ்களை எல்லாம் நபிகளார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், சஹாபாக்களுக்கு தானே சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகளாரை உயிரை விடவும் நேசிப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் நபிகளாரை சலவாத்து சொல்லித்தான் நேசித்தார்கள். நபிகளாருடைய சுன்னாவுக்கு அணுமளவும் மாற்றம் செய்யாமல் தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். ஆனால் அந்த உத்தம சஹாபாக்கள் நபிகளாரை நேசிப்பதற்கு கையில் எடுக்காத சில விடயங்களை நாம் இன்று கையிலே எடுத்து நபிகளாரை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான், இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறை 12 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். மீலாதுன் நபி விழா, நாயகம் பிறந்த கொண்டாட்டம், நபிகளாருடைய பிறந்த நாள், இப்படியான பெயர்கள் கொண்டு நமது சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எதற்காக பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம். நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தவிர அல்லாஹ்வுடைய தூதரை உசுரை விடவும் நாங்கள் நேசிக்கிறோம். அந்த தூதருக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நமது சமூகம் நபிகளார் மீது சுபஹான மௌலுதி என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை பாடியும், அதே மாதிரி வீதிகளில் ஊர்வலங்களாக நபிகளாருடைய சலவாத்தை சொல்லிக் கொண்டு போயும், பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் கலர் கலர்களிலே பல்புகளை போட்டு கொடிகளை கட்டியும் நமது சமூகம் நபிகளாரை நேசிப்பதாக, நபிகளாருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதாக நமது சமூகம் இன்று செயற்பட்டு வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் அவதானிக்கிறோம். இங்கே நாம் ஒவ்வொருத்தரும், இந்த உரையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினால் அது நபிகளாரை நேசிப்பதா? நபிகளாரை புகழ்ந்து சுபஹான மௌலுதை நாங்கள் ஓதினால் அது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு அடையாளமா? அது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். சஹாபாக்கள் நபிகளாரை புகழ்ந்து சுபஹான மௌலுது ஓதிருக்க வேண்டும். சஹாபாக்கள் நபிகளாரை புகழ்வதாகவும் நேசிப்பதாகவும் எண்ணி அல்லாஹ்வுடைய தூதருக்காக சஹாபாக்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்க வேண்டும். நபிகளார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக ஒரு ஆதாரத்தை நம்மால் காண முடியாது. சஹாபாக்களில் ஆட்சி செய்த அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களில் 4 பேரும் ஹலீஃபாக்கள். யாருடைய ஆட்சியிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக பிறந்த நாள் கொண்டாடப்படவில்லை. அப்படி என்றால் எப்படி இதை நபிகளாரை நேசிப்பதாக நமது சமூகம் மார்க்கமாக எண்ண முடியும்? இதுதான் கேள்வி. நபிகளார் பிறந்த நாள் கொண்டாடியாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தால் நாமும் பிறந்த நாள் கொண்டாட தயார். நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம், ஆனால் நபிகளார் சொல்லாததில் நேசம் கிடையாது, நபிகளார் வழிகாட்டாததில் நேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் கொண்டாடுங்கள் தோழர்களே என்று சொல்லியிருந்தால், என்னுடைய தோழர்களை எனக்காக நீங்கள் மௌலிது பாடல்களை பாடி என்னை புகழுங்கள் ரபீஉல் அவ்வலில் நபிகளார் சொல்லியிருந்தால் எதற்காக நாம் இதை கூடாது என்று சொல்கிறோம்? உடனே நாங்களும் கொண்டாட தயார். போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப அமோகமாக நாங்கள் கொண்டாடுவோம். ஆதாரம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தால், ஒரு ஆதாரம் காட்டினால், புகாரியிலோ முஸ்லீமிலோ அபுதாவிதிலோ திருமிதியிலோ எந்த கிரந்தத்திலோ இருந்து ஒரு ஆதாரம் நபிகளாருடைய பிறந்த நாளை கொண்டாட கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது எப்பொழுது உருவாக்கப்பட்டது?
சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்ததா, தாபியங்களுடைய காலத்தில் இருந்ததா, தபா தாபியங்களுடைய காலத்தில் இருந்ததா, நல்வழி நடந்த இமாம்களுடைய காலத்தில் இருந்ததா? எங்குமே நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற கலாச்சாரம் இருக்கவில்லை. ஷியாக்களிலே கடும் போக்குவாதிகளான ஆட்சி காலத்தில் தான் அல்லாஹுடைய தூதருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரம் மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டது. அதையும் உருவாக்கியவர்கள் ஷியாக்கள். ஷியாக்களில் கடும் போக்குவாதிகளார் சொல்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடுவது மார்க்கம் கிடையாது. நபிகளாருக்கு மீலாது விழாவை மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவர்களுடைய வழிகேடர்கள் என்று இமாம்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். எவ்வளவோ தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோம். குர்ஆன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, ஹதீஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏன் நபிகளாரால் என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் எனக்கு நீங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுங்கள் என்று சொல்ல முடியாமல் போனது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆதாரத்தையும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களால் காண முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பிறந்த நாளை ஒட்டி பல வீண்விரயமான செயல்கள் நமது சமூகத்தில் நடப்பதை பார்க்கிறோம். கொடி கட்டுவது, பள்ளி வாசல்களை கலர் கலர் பல்புகளால் சோடிப்பது, இதெல்லாம் மார்க்கத்திலே கிடையாத ஒரு அம்சம். மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இதற்கு கிடையாது. அது மட்டுமல்ல, நபிகளாருடைய பிறந்த நாளில் சலவாத்து சொல்லிக்கொண்டு ஊர்வலமாக போக வேண்டும், ஒரு ஆதாரத்தையும் நபிகளாருடைய சுன்னாவில் இருந்து காட்ட முடியாது. சலவாத்தை அவரவர் சொல்ல வேண்டும். சலவாத்து சொல்லுவதற்கு காலம், இடம், நேரம் எந்த வரையறையையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை. எப்பொழுதும் தாராளமாக நீங்கள் சலவாத்து சொல்லலாம், என் மீது அதிகம் சலவாத்து சொல்லுங்கள், அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். நபிகளார் சொன்னார்கள், யார் என் மீது 10 தடவை சலவாத்து சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 10 தடவை சலவாத்து சொல்லுகிறார். இப்படி அல்லாஹுடைய தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழ் பாடுவதற்கு சலவாத்தை அனுமதித்தார்கள். அதை தாராளமாக சொல்லலாம் நபிகளாருக்கு, ஆனால் அதை ஊர்வலமாக சத்தமிட்டு எல்லோரும் சொல்லிக் கொண்டு போக வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் ஒரு அமலை எங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்கிறாரோ அது என்ன அமலாக இருந்தாலும் நிராகரிக்கப்படும். பிறந்த நாள் கொண்டாடுவதையும் மௌலூது ஓதுவதையும் நமது சமூகம் ஒரு அமலாகத்தான் எண்ணி செய்கிறார்கள். மௌலூது ஓதினால் நன்மை, பிறந்த நாள் கொண்டாடினால் நன்மை என்று செய்கிறோம். ஆனால் நபிகளார் என்ன சொல்கிறார்கள், எந்த அமலை செய்வதானாலும் நான் அங்கீகாரம் தந்திருந்தால் மட்டும்தான் அதற்கு கூலி. பிறந்த நாள் கொண்டாட ஆதாரம் இல்லை, சுபஹான மௌலூது போன்ற இணை வைப்பான வரிகளை நபிகளாரை பாடுவதற்கு ஆதாரம் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நமது சமூகத்தில் ரபியுல் அவ்வல் ஆரம்பித்து விட்டால் சில பள்ளி வாயில்களிலே சுபஹான மௌலூது மஹரிபிலே இருந்து 10 மணி வரைக்கும் ஓதப்படுகிறது. இந்த சுபஹான மௌலூது அரபியிலே ஓதப்படுவதனால் இவ்வளவு காலமும் நமக்கு அதனுடைய கருத்து தெரியாமல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று படிக்கிறார்கள், நபிகளாரை புகழ் பாடுகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த சுபஹான மௌலூதினுடைய பின்னணி, இந்த சுபஹான மௌலூது குறித்து இமாம்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற விளக்கங்கள், இந்த சுபஹான மௌலூதிலே இருக்கக்கூடிய ரொம்ப தவறான இணை வைப்பான கட்டுக்கதைகளை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வது காலத்தினுடைய தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நமது சமூகத்திலே ஓதப்படுகிற கிதாப் இதுதான், சுபஹான மௌலூது என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். இந்த கிதாபு குறித்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? இதை நபிகளாரை புகழ்ந்து நாங்கள் பாடினால் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. முதலாவது நாங்கள் புரிய வேண்டும், ஒரு கிதாபை ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிற வாசகங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேராக இருந்தால் நாங்கள் தாராளமாக எடுக்கலாம். இமாம்களும் கிதாப் எழுதினார்கள், புகாரி கிதாப் எழுதுகிறார்கள். அவர் ஹதீஸ் கிரந்தம் மட்டும் எழுதவில்லை, இன்னும் ஏராளமான கிதாப் எழுதினார். இன்னும் பல இமாம்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் பல இமாம்கள், இமாம் இப்னு தைமியா, பல இமாம்கள் பல நூல்களை எழுதினார்கள். அந்த நூற்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேராக இருந்தால், அவர்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் அதை தாராளமாக நாங்கள் எடுத்து நடக்கலாம். ஆனால் இந்த சுபஹான மௌலூதை பொறுத்த வரைக்கும் எழுதிய ஆசிரியர் யார் என்று கேட்டால் இதற்கு ஒரு ஆசிரியர் கிடையாது என்பதுதான் உண்மையான செய்தி. சுபஹான மௌலூதை என்று நமது சமூகம் ஓதுகிறார்கள், அதற்கு ஆசிரியர் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரு செய்தியை கொண்டு வந்தாலும் அதை யாரு சொல்லுகிறார் என்று பார்ப்பது ஹதீஸ் கலையின் ஒரு விதி. நபிகளாரை தொட்டும் ஒரு ஹதீஸை ஒருவர் அறிவித்தால் இதனுடைய அறிவிப்பாளர் யார் என்று பார்க்காமல் அந்த ஹதீஸை எங்களால் எடுக்க முடியாது.
ஒரு பொய்யன் அறிவித்தாலோ அல்லது மஜூஹூலான யாரென்றே தெரியாத ஒருவன் அறிவித்தாலோ நபிகளாருடைய பெயரால் அதை ஹதீஸ் என்று எங்களால் எடுக்க முடியாது. காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரியுங்கள், உண்மையில் நபிகளார் சொன்னார்களா என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நபிகளார் சொல்லவில்லையா இது இட்டுக்கட்டப்பட்டதா ஏற்காதீர்கள் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இந்த மௌலிது கிதாபை எழுதியவர் யார் என்றால் இதுகால வரைக்கும் ஓதுகிறவர்களுக்கும் தெரியாது. யார் எழுதினார் என்பது அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விதத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஷேஹில் ஹதீப் அல் மதனி. இந்த மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதுகிற சுபஹான மௌலிது புத்தகம் ஷேக் ஹதீப் அல் மதனி என்று சொல்லக்கூடிய இமாமு கூறியதாகும். எங்கே எழுதப்படுகிறது? சுபஹான மௌலிது புத்தகத்தின் 7வது பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பன்னியில் எழுதப்படுகிறது வக்கீல் லிஹுஜ்ஜத்தில் இஸ்லாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த புத்தகம் இமாம் ரஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹு தாலாவுக்கும் உரியது என்றும் சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருடைய பெயர் சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரும் எழுதினார்கள் என்பதற்கு கன்ஃபார்மான ஆதாரம் இல்லை. இமாம் ஹதீப் அல் மதனியும் எழுதியிருக்கலாமாம், இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ரஸ்ஸாலியும் எழுதியிருக்கலாமாம். யார் எழுதினார் என்பது தெரியாது. ஆனால் இமாம் ரஸ்ஸாலியினுடைய கிதாபில் எனக்கு இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது என்று அவர் எங்காவது சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் அவருடைய எந்த கிரந்தங்களிலும் எனக்கு சுபஹான மௌலிது என்று ஒரு புத்தகம் இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. இது அரபு தெரிந்த ஒருவரால் எழுதப்பட்டதா என்று கேட்டாலும் அதிலும் ரொம்ப ஆச்சரியமான செய்தி எந்த அரபிகளாலும் இது எழுதப்படவில்லை. காரணம் சுபஹான மௌலிதின் 75வது பக்கத்தில் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அரபு தமிழ் என்று நாங்கள் சொல்லுவோம், அரபியிலே எழுதியிருப்பார்கள், தமிழிலே வாசிக்கலாம். ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கசீதத்துன் ராஇயா என்று சொல்லக்கூடிய ஒரு கசீதா 75வது பக்கம். நம்முடைய நாயகம் குதுபு ஷாஹுல் ஹமீது ரலியல்லாஹு அன்ஹு பேரில் மாதிஹுர் ரசூல் ஷேஹு சதகத்தல்லாஹு ரஹிமஹுல்லாஹி தாலா அலைஹி எழுதியது. அரபியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, அரபு வாசகம், ஆனால் தமிழிலே வாசிக்கலாம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய நாயகம் குதுபு ஷாஹுல் ஹமீது ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெயரில் மாதிஹுர் ரசூல் ஷேஹு சதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியது. நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒராள் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அரபு இமாம்களுக்கும் இந்த புத்தகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இது மட்டுமல்ல, பின்பக்கத்தில் ஏராளமான இடங்களில் அரபு தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை யார் எழுதினார்? இது எப்பொழுது எழுதப்பட்டது? நபிகளாருடைய காலத்தில் இல்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை, தாபீங்களுடைய காலத்திலே இல்லை, தபா தாபீங்களுடைய காலத்திலே இல்லை, நல்வழி நடந்த எந்த அறிஞர்களுடைய காலத்திலும் இந்த கிதாபு இல்லை. கேரளாவை சேர்ந்த ஒரு தமிழ் மனிதரால், தமிழ் கவிஞரால் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கேரளா என்கிற பகுதியில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 350 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த புத்தகம் ஒரு தமிழ் அறிஞரால் எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களை ஓதிய புத்தகம் அல்ல. ஆனால் நமது சமூகம் நபிகளாரை புகழ்வதற்கு இந்த புத்தகத்தை ஓதுவதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த புத்தகத்தை நபிகளாரை புகழ்ந்துதான் ஓதுகிறார்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் உண்மையில் இதில் இருக்கக்கூடிய வசனங்கள் வாசகங்கள் நபிகளாரை புகழக்கூடியதா அல்லது நபிகளாரை இகழக்கூடியதா என்பதை நாங்கள் புரிய வேண்டும். காரணம் ஓதுகிற பாமரர்களுக்கு அரபு தெரியாது, ஓதுகிறவர்களுக்கு அது அரபியில இருக்கிறது, அந்த அரபு என்ன வாசகம் என்பது தெரியாது. நபிகளாரை புகழுவதாக இன்னி ஓதுகிறோம், ஆனால் 80% கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் தெளிவான பொய்கள் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 60% அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் இணை வைப்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுபஹான மௌலிதினுடைய 12வது பக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுடைய தூதரை சிறப்பித்து சொல்லுவதாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. வருவி அன்ன அவ்வலமா ஹலக்கல்லாஹு நூர முஹம்மத் அறிவிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் முதல் முதலாக அல்லாஹு தாலா படைத்தது நபிகளாருடைய ஒளியே ஆகும். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சுபஹான மௌலிதின் 16வது பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம். நபிகளார ஒளிதான் இந்த உலகத்தில் முதல் முதலாக படைக்கப்பட்டதாம். இப்ப இதை ஒரு மூமின் ஓதுகிறார், நபிகளாரை புகழ் பாடுகிறார், இதை ஓதலாமா என்று கேட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய ஒளிதான் முதல் முதலாக படைக்கப்பட்டது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது.
இதை ஓதக்கூடியவர்கள் முசன்னப் அப்துர் ரசாக்கில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னார்கள். முசன்னப் அப்துர் ரசாக்கில் நபிகளாருடைய ஒளிதான் முதலாவது படைக்கப்பட்டது என்பதற்கு எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. நபிகளார் ஒளி படைக்கப்பட்டது என்பது தெளிவான இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. ஆனால் நபிகளார் சொல்லுகிறார்கள் முதலாவது எது படைக்கப்பட்டது தெரியுமா? நபிகளாருடைய ஹதீஸ் அபூதாவுதில் 4700வது ஹதீஸ். யகூல் இன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹுல் கலம், இந்த உலகத்தில் முதல் முதலாக அல்லாஹ் படைத்தது பேனாவே ஆகும், எழுதுகோள் பேனா. நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள் பேனையை பார்த்து சொன்னான் பேனாவே எழுது, பேனா கேட்கிறது ஒமா அக்துப், நான் எதை எழுதட்டுமையா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலக முடிவு நாள் வரைக்கும் உள்ள கலா கதிரை நீ எழுதுவீராக, பேனா எழுதியது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஏடுகள் காய்ந்து விட்டது, ஏடுகள் உயர்த்தப்பட்டு விட்டது. குர்ஆன் வசனத்திலே பார்க்கிறோம் ஹதீஸ் அபூதாவுதில் 4700வது ஹதீஸ். நபிகளா சொல்கிறார்கள் முதல் முதல் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது பேனை, அல்லாஹுடைய தூதரின் ஒளி கிடையாது. இப்ப நாங்கள் முடிவெடுக்க வேண்டும், சுபஹான மௌலிதில் சொல்லப்பட்டிருக்கிறதை எடுக்க வேண்டுமா, நபிகளாருடைய ஹதீஸை எடுக்க வேண்டுமா? தெளிவாக நபிகளாருடைய ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறது. இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஹதீஸ் கிரந்தத்திலும் இல்லை. நபிகளாருடைய ஒளிதான் முதல் படைக்கப்பட்டது என்று சொல்லி நபிகளார் ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது இந்த உலகத்தில் பேனாதான் முதல் முதல் படைக்கப்பட்டது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் நமது சமூகம் நபிகளாரை நேசிப்பதாக எண்ணி ஓதிக்கொண்டிருக்கிறது. தெளிவான பொய். நபிகளார் என்ன சொன்னார்கள், என் மீது வேண்டுமென்றே யார் பொய்யை இட்டு கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஆக்கிக் கொள்ளட்டும். நபிகளார் மீது ஒரு கடுகளவு பொய் சொன்னாலும் அவருடைய இடம் நரகத்தில். கருத்து தெரியாமல் ஓதுகிறோம் யார சூழல்லா, உங்கள் ஒளியைத்தான் அல்லாஹ் முதல் முதலாக படைத்தான். எங்க ஆதாரம், எந்த ஹதீஸ் கிரந்தம்? அது மட்டுமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியின் ஒளியின் பெயரால் சொல்லப்படுகிற அடுத்த பொய்யான செய்தியை பாருங்கள். சுபஹான மௌலூதின் 9வது பக்கத்தில் எழுதப்படுகிறது, ஒளி எப்பொழுது படைக்கப்பட்டதாம் தெரியுமா? ஆதம் நபியை படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹு தாலா இந்த முகம்மது நபியின் ஒளியை படைத்தானாம். தொடர்ந்து பாருங்கள், நபிகளாருடைய ஒளி வானலோகத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்ததாம். வதுஸப்பிஹு பிதஸ்பீஹில் மலாயிகத்துல் அபரார், நபிகளாருடைய ஒளி செய்கிற தஸ்பீஹை பின்தொடர்ந்து மலக்குமார்களும் தஸ்பீஹ் செய்தார்களாம். தொடர்ந்து பாருங்கள், ஃபலம்மா ஹலக்கல்லாஹு தஆலா ஆதம அலைஹிஸ்ஸலாம் இன்தகல தாலிக்க நூறு இலைஹி வஸார மஹ்ஃபூலன் தலை, அல்லாஹ் ஆதம் நபியை வானலோகத்தில் படைத்தவுடன் முகம்மது நபியின் ஒளியை ஆதம் நபியின் உடம்பில் கொண்டு போய் சேர்த்து பாதுகாத்தான். முகமது நபியின் ஒளி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உடம்பில் பாதுகாக்கப்பட்டது என்று சுபஹான மௌலிதில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே பாதுகாக்கப்பட்டது? ஆதம் நபியின் முள்ளந்தண்டில் பாதுகாக்கப்பட்டது. அடுத்தவரை சொல்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களை, இதைத்தான் நாம் நபிகளாரை புகழ்ந்து பாடுகிறோம், பிரச்சனை இல்லை பாடலாம். எங்கே ஆதாரம்? இப்படி ஒரு செய்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நபிகளாருடைய ஒளியை அல்லாஹ் படைத்ததாகவும் அந்த ஒளி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதாகவும் அந்த ஒளியை பின்தொடர்ந்து மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்வதாகவும் ஆதம் நபியை படைத்தவுடன் அந்த ஒளியை கொண்டு வந்து ஆதம் நபியின் முள்ளந்தண்டில் பாதுகாத்தான், எங்கே ஆதாரம்? இதுதான் நமது கேள்வி. எதை நமது சமூகத்திற்கு சொன்னாலும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதனால்தான் இந்த வழிகேடுகள் நமது சமூகத்திலே நுழைந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆதாரம் என்று எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த வழிகேடுகள் இல்லாமல் போய்விடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அரபு தெரியாத காரணத்தினாலதான் நாங்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகளாருடைய ஒளியின் பெயரால் சொல்லப்படுகிற அடுத்த பொய்யை பாருங்கள், பருவிய அன்ன நூரல் அரிசி வல் குருசி வல் லௌஹி வல் கலமி வல் ஷம்ஷி வல் கமர் ஹுலிகமின் நூரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹான மௌலூதின் 17வது பக்கம். 6 வஸ்துக்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்தானாம். அந்த 6 வஸ்துக்களின் ஒளியும் முகம்மது நபியின் ஒளியிலே இருந்து படைக்கப்பட்டது. முதலாவது அல்லாஹுடைய அரசின் ஒளியை அல்லாஹ் முகம்மது நபியின் ஒளியிலே இருந்து படைத்திருக்கிறான். இரண்டாவது சிம்மாசனம் குருஷி என்று சொல்கிறோம், இதனுடைய ஒளியையும் அல்லாஹு தாலா முகம்மது நபியின் ஒளியிலே இருந்து படைத்தான். மூன்றாவது லவ்ஹ் என்று சொல்லுகிற ஏடு, இந்த ஏட்டினுடைய ஒளியும் நபிகளாருடைய ஒளியிலே இருந்து படைக்கப்பட்டது. அடுத்தது கலம் பேனை, இந்த பேனையின் ஒளியையும் அல்லாஹு தாலா முகம்மது நபியின் ஒளியிலே இருந்து படைத்தான். அடுத்தது அஷ்ஷம் சூரியனின் ஒளியும் நபிகளார் ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டதாம். அடுத்தது கமர் சந்திரன், சந்திரனின் ஒளியையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹம்மது நபியின் ஒளியிலே இருந்து படைத்தான்.
ருபி அறிவிக்கப்படுகிறது என்றா சொல்லப்பட்டிருக்கிற யார் அறிவிக்கிறா எந்த கிரந்தம் ஒன்றும் சொல்லப்படவில்லை இப்ப கேள்வி என்ன தெரியுமா கணியத்துக்குரிய சகோதரர்களே இது எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு ஆதாரத்தை நமது சமூகம் காட்டிவிடும் என்றால் அடுத்த கணம் நாமும் சுபஹான மௌலூத தயார் இது நபிகளாருடைய பெயரால் புகழ்வதாக எண்ணி பச்சை பொய் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் லாச்சு துருணி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபின மரியம் ஈசா நபியின் நசாராக்கள் எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அடியான் என்றும் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகளார் இப்படி பொய்யை சொல்லி புகழ்ந்தால் அது புகழ்ச்சியாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் பாடுகிறவர் நரகத்தில் நபிகளார் சொல்லிவிட்டார்கள் என் மீது பொய்யை இட்டு கட்டினால் அவன் நரகத்தில் என்று விட்டார்கள் அப்ப இது நபிகளாரை நேசிப்பதாகுமா சிந்தித்து பாருங்கள் இது மட்டுமல்ல இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா நபிகளாருக்கு ஒரு ஒளி இருக்கிறதா நபிகளாருக்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு ஒளியை கொடுத்து அந்த ஒளியிலிருந்து இந்த வஸ்துக்களை எல்லாம் படைத்தானா அல்லாஹ் ஒளியால் படைத்ததாக யாரை சொல்கிறான் மலாயிக்காமார்களை சொல்கிறான் மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் அதுவும் நபிகளார ஒளியிலிருந்து கிடையாது அல்லாஹ் அவர்களை ஒளியால் படைத்தான் ஷைத்தானை நெருப்பால் படைத்தான் ஆதம் நபியை பிசைந்த களிமண்ணால் படைத்தான் இதற்கு தெளிவான ஆதாரங்கள் குர்ஆனில் இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஆதாரம் நபிகளாரோட ஒளியிலிருந்து இந்த ஆறு வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்தான் என்று எங்கும் காட்ட முடியாது ஆனால் சுபஹான மௌலூதில் இருக்கிறது ஓதுகிற உலமாக்களிடம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் கேளுங்கள் அடுத்த கணம் அவர் பதில் சொல்லாமல் தப்பி ஓடுவதை தவிர அவருக்கு வழி கிடையாது ஏனென்றால் அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அது மட்டுமல்ல நபிகளாருடைய ஒளியின் பெயரால் சொல்லப்படுகிற அடைத்த இணை வைப்பான வாசகத்தை பாருங்கள் சுபஹான மௌலூதின் 10வது 19வது 20வது பக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது வகான நூறு நபியுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸுல்பி நூஹின் ஃபீ ஸஃபீனா நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தில் பிரச்சாரம் செய்து அந்த சமூகத்தினால் எதிர்க்கப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான் நூஹே நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள் அதில் உங்களோடு ஈமான்களை ஏற்றிக்கொள்ளுங்கள் வெள்ள பிரளயம் வந்து இந்த சமூகம் அழிய போகிறது அல்லாஹுடைய வகி வந்தது நூஹ் நபி கப்பலை கட்டினார்கள் இப்ப நபிகளார ஒளியை எங்கே கொண்டு வந்து சித்தரிக்கிறார்கள் என்று பாருங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருக்கிற பொழுது நபிகளாருடைய ஒளி அதாவது ஆதம் நபியின் உடம்பிலே இருந்த நபிகளார ஒளி நூஹ் நபியினுடைய முள்ளம் தண்டிலே வந்தேறியதாம் ஆதம் நபியிலிருந்து நூஹ் நபியில முள்ளம் தண்டுக்கு நபிகளார ஒளி வந்து விட்டது நபிகளாருடைய ஒளி நூஹ் நபியின் உள்ளம் கண்டிருக்கு வந்தவுடன் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த வெள்ள பிரளயத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் நஊது பில்லாஹி மின்ஹா நபிகளாரோட ஒளி வந்தவுடன் நூஹ் நபியின் கப்பல் கடல்களையும் அலைகளையும் கிழித்து கொண்டு சென்றது எவ்வளவு பெரிய இணை வைப்பை பாடிக்கொண்டிருக்கிறோம் முஹம்மது நபியின் ஒளிதான் அந்த கப்பலையும் நூஹ் நபியையும் காப்பாற்றியதாம் சுபஹானல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள் நூஹ் நபியின் உள்ளம் தண்டில இருந்த ஒளி மீண்டும் இப்ராஹிம் நபியின் உள்ளம் தண்டுக்கு மாற்றப்படுகிறது எப்ப தெரியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்ட பொழுது வகான நூறுஹு ஃபீ ஸுல்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியின் உள்ளம் தண்டில் முஹம்மது நபியின் ஒளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து பாருங்கள் வஸாரத்தின் நாரு லஹு பர்தன் வஸலாமன் வபி பரக்கத்திஹி நஜா நஊது பில்லாஹ் நபிகளார ஒளி இப்ராஹிம் நபியின் உள்ளம் நண்ணில் வந்தவுடன் தான் அவருக்கு நெருப்பு குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் மாறியலாம் சுபஹானல்லாஹ் அதனாலதான் அதன் பரக்கத்தாலதான் இப்ராஹிம் நபி வெற்றி பெற்றார் முகமது நபியின் ஒளியின் பரக்கத்தாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சுபஹான மௌலூதில் பதியப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இதைவிட இணை வைப்பு இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் நூஹை நாம் தான் காப்பாற்றினோம் நூஹையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் நாம் தான் காப்பாற்றினோம் நாம் தான் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் குல்னாயானார் கூனி பர்தவ சலாமா அலா இப்ராஹிம் நெருப்பேனி இப்ராஹிமுக்கு குளிராகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்று நாம் தான் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் ஆனால் சுபஹான மௌலூத் சொல்கிறது நபிகளாருடைய ஒளிதான் அல்லாஹ்வுடைய தூதரின் ஒளிதான் இப்ராஹிம் நபியையும் நூஹ் நபியையும் காப்பாற்றியது எதை எடுப்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுப்பதா இனம் பெயர் தெரியாத ஒருவரால் எழுதப்பட்ட சுபஹான மௌலூத் எடுப்பதா மூமின்கள் முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மூமின்களும் இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகளாரை புகழுவது என்றால் உண்மையை சொல்லி புகழ்ந்தால் அது புகழ்ச்சி நபிகளாருக்கு இல்லாத பண்புகளையும் நபிகளாரின் பெயரில் பெயரிலே பொய்களையும் சொல்லி புகழ்ந்தால் அது இகழ்ச்சி கணியத்துக்குரிய சகோதரர்களே இதைத்தான் வருடா வருடம் நமது சமூகம் பாடுகிறார்கள் இது மட்டுமல்ல
அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் ஏராளமான கட்டுக்கதைகளும் ஏராளமான பொய்களும் இதில் நிரம்பி இருப்பதை பார்க்கிறோம். அதை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு தனியான ஜும்மா நடத்த வேண்டும். அவ்வளவு பொய்கள் நபிகளாருடைய பெயரால் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகளாருடைய பெயரால் பொய்கள் நிரம்பி இருப்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு இந்த சுபஹானம் எழுது கொண்டு போயிருப்பதை பார்க்கிறோம். முதலாவது பைத் சுபஹானம் எழுதின் முதலாவது பைத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதலாவது பைத்திலே பாட்டு படிப்பார்கள் நமது சமூகம். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து என்ன பாட்டு படிப்பார்கள்? நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று படித்து வருகிற முதலாவது பைத்திலே நீங்கள் பாருங்கள், அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்னூபில் மூபிகாத், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர், நபியே நீங்கள் தான் எங்களுடைய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். சுபஹான மௌலிதின் பன்னிரண்டாவது பக்கம் இணைவைப்பான வரி, உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளுகிற வரி. யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் நிரந்தர நரகம். அல்லாஹுடைய குரான் சொல்கிறது அவருக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டோம். நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிப்பவர், எங்களுடைய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். இந்த அதிகாரத்தை நபிகளாருக்கு அல்லாஹ் எப்பொழுது கொடுத்தார்? எங்கே ஆதாரம்? அல்லாஹுடைய தூதரால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமா? அல்லாஹுடைய தூதரே பாவம் மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 70 தடவை, இன்னொரு அறிவிப்பில் 100 தடவை. எந்த நபியை பாவங்களை மன்னிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நபி பாவம் மன்னிப்பு தேடியதை அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனால் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் சொல்லுகிறோம், நபியே எங்கள் பாவங்களை மன்னிப்பவர். எவ்வளவு பெரிய இணை வைப்பு என்று நமது சமூகம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த சத்தாருள் மசாவி, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மறைப்பவர், திரையிட்டு பாதுகாப்பவர். கஃபிரு அன்னி துனூபி, எங்களுடைய பாவங்களை நபிகளாரே நீங்கள் அகற்றி விடுங்கள். வஃஃபுலி அன் சய்யிஆதி, எங்களுடைய பாவங்களை நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். சுபஹான மௌலிதின் 15வது பக்கம், நபியே நீங்கள் எங்களுடைய பாவத்தை நீங்கள் மறைத்திடுங்கள், அல்லாஹ்வுக்கு தெரியக்கூடாது, மறைத்து பாதுகாருங்கள், அல்லாஹ்வுக்கு எங்களுடைய பாவங்கள் போய் சேரக்கூடாது. நபியே நீங்கள் திரையிட்டு பாதுகாருங்கள், எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றிடுங்கள், எங்களை நீங்கள் அலட்சியம் செய்துங்கள் எங்களுடைய பாவத்தை. நபிகளாருக்கு இந்த அதிகாரம் உண்டா? யாராலும் யாருடைய பாவத்தையும் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு மறைக்க முடியுமா? நபிகளாரே சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று வணங்குங்கள். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு யாரும் தப்ப முடியாது, எந்த நபியும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய பாவத்தை நபியே நீங்கள் மறையுங்கள் என்றால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள்? இதை இணை வைப்பு என்று சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? நமது சமூகத்திற்கு இது தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். காரணம், அவர்கள் இதை நேசம் என்று சொல்லி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அறியாமையில் ஓதுகிறார்கள். அவர்களுடைய கைகளுக்கு நாங்கள் இந்த சுபஹான மௌலிதினுடைய உண்மையான வடிவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய உரைகளை அவர்களுடைய கைக்கு கொண்டு ஒப்புவிக்க வேண்டும். அந்த அளவுக்கு இணை வைப்பில் நமது சமூகம் மூடியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபியே நீங்கள் தான் ஆலிமு சிர்ரின் வாஹ்ஃபா, சுபஹான மௌலிதின் 13வது பக்கம், எங்களுடைய இரகசியங்களையும் பரகசியங்களையும் நபியே நீங்கள் தான் அறியக்கூடியவர், மறைவான ஞானம் கொண்டவர். நபியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் உண்டா? கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் மறைவானவற்றை அறியக்கூடியவன், இந்த உலகத்தில் நீங்கள் உள்ளத்தில் எண்ணுவதையும் நான் அறியக்கூடியவன். அல்லாஹுக்கு மட்டும்தான் இல்முல் கைப், மறைவான ஞானம் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை, எந்த நபிக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி சொன்னார்கள், கபருடைய வேதனையை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சில மறைவானவற்றை நமக்கு அறிவித்தார்கள், முன்கூட்டியே சொன்னார்கள், முன்னறிவிப்பு செய்தார்கள். இதெல்லாம் எந்த அடிப்படையில்? அல்லாஹ் வஹியாக சொன்னதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், தன்னுடைய மறைவான ஞானத்தால் சொல்லவில்லை. அப்படி என்றிருந்தால் நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சார பட்டம் சூட்டப்பட்டார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரால் இந்த ஆயிஷா விபச்சாரியா அல்லது தூய்மையான பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியாமல் போனது? ஆயிஷா நாயகி அல்லாஹுடைய தூதர் அபுபக்கர் அலியின் வீட்டுக்கு அனுப்பினார்களா இல்லையா? அல்லாஹுடைய வஹி வந்ததன் பின்னாடி ஆயிஷா சுத்தமானவர் என்றதன் பின்னாடி அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா நாயகியை மீட்டெடுத்தார்களா இல்லையா? அப்பே அல்லாஹுடைய தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவளா அல்லது தூய்மையான மூமினான தாயா என்று அறிய முடியாமல் போனது? நபிகளாருக்கு மறைவான ஞானம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் உஹது போரில் பல்லுடைக்கப்படும் என்பது தெரிந்திருந்தால் பாதுகாப்பு கவசத்தோடு இறங்கி பல்லை பாதுகாத்திருப்பார்கள், ஏன் அல்லாஹுடைய தூதருக்கு அது தெரியவில்லை? உஹது போரில் முஸ்லீம் படை தோக்கும் என்பதே நபிகளாருக்கு தெரியாது. உஹது போரில் அல்லாஹுடைய தூதருக்கு கல்லறி விழும் என்பதே நபிகளாருக்கு தெரியாது.
யூத பெண்மணி இறைச்சியில் விஷம் தடவி தருவாள் என்பதே நபிகளாருக்கு தெரியாது. சாப்பிட்டு விட்டார்களே, சாப்பிட்டதன் பின்னாடிதானே வகி வருகிறது. நபியே, நீங்கள் சாப்பிடுகிற இறைச்சியில் விஷம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட்டு எழுப்பினார்கள், மரணப்படுக்கையில் சொன்னார்கள், அந்த விஷத்தின் கொடூரத்தை இப்பொழுதும் நான் உணர்கிறேன். சக்கராத்துடைய வேதனையிலே இவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு, நபிகளாரே நீங்கள் தான் எங்களுடைய இரகசியங்களையும் பரகசியங்களையும் அறியக்கூடியவர் என்று படித்தால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நமது சமூகம் படிக்கிற அடுத்த பைத்தை பாருங்கள். சுபஹான மௌலூதினுடைய 5வது, 37வது, 23வது பக்கம். அஸ்ஸலாமு அலைக்கயா முபரிய சக்காம், எங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிற நபிகளாரே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். வலவு தகுன சகீமன் லதைஹி புர்ஹு சக்காம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் நபிகளாரிடத்தில் தான் இருக்கிறது. ஓ மரீலன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹுல்லாஹு பில் ஃபர்ஜ், நபியே நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அவனுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான். நபியே நீங்கள் தான் நோய்களை குணப்படுத்துபவர். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் தான் நோயை தருகிறான், அவன் தான் குணப்படுத்துகிறான், அவன் தான் ஒருவனை ஆட்சியாளனாக ஆக்குகிறான், ஆட்சியில் இருந்து வீழ்த்துகிறான் என்ற நம்பிக்கை முஸ்லீம்களுடைய. இதுதான் அகீதா, இதுதான் ஈமான். நபியே உங்களால் தான் எங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும். அது மட்டுமா, யாராவது நோய்வாய்ப்பட்டால், தேவை ஏற்பட்டால் மதீனமா நகரில் நபிகளாருடைய ரௌலா சரீஃபுக்கு போய் அந்த படிகளை முத்தமிட்டு அல்லாஹுடைய தூதரிடம் கேளுங்கள். சுபஹான மௌலூது சொல்கிறது, நான் சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய இணை வைப்பில் இருந்து இருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இது நபிகளாரை புகழ்வதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை இகழுவதா என்பதை சிந்திக்க வேண்டும். யா சையிதி யா ரசூலல்லாஹ் குத் பியதி மாலி சிவாக வல அல்வியே இலா அஹதின், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யா ரசூலல்லாஹ்வே, என்னுடைய கரம் பிடித்து காப்பாற்றுங்கள், என்னுடைய கரம் பிடித்து காப்பாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டால் என்னை காப்பாற்ற யாரும் கிடையாது. சுபஹான மௌலூதின் 49வது, 64வது பக்கம். இன்னா பிஹி நஸ்தஜீரு ஃபீ தஃபி குல்லி இன்திகாம், நாங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கிட நபிகளாரே உங்களிடத்தில் தான் தேவையை நாடி வருகிறோம், அடைக்கலம் தேடுகிறோம். எவ்வளவு பெரிய இணைவைப்பு பாருங்கள். நபியே நீங்கள் தான் எங்களை கரம் பிடித்து காப்பாற்ற வேண்டும், நபியே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மறைக்க வேண்டும், நபி என்ன தேவை வந்தாலும் உங்களிடத்தில் தான் வருகிறோம். அப்படி என்றால் எதற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் ஓதுகிறோம்? குர்ஆன் ஓத தேவையில்லையே. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே என்னை பற்றி என்னுடைய அடியான் உன்னிடத்தில் கேட்டால் அல்லாஹ் உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள். நாடி நரம்பை விடவும் ரப்பு நெருக்கமாக இருக்கிறான். ரப்பை விட்டு விட்டு சுபஹான மௌலூது சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நபிகளாரிடத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் நோய்வாய்க்கு நிவாரணம் தேடுங்கள், அவர்களிடத்தில் தான் நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. சுபஹான அல்லாஹ். இதைத்தானே கணியத்துக்குரிய சகோதரர்கள் என்று பாடி வருகிறோம். இதில் இருக்கிற இணை வைப்புகளும் கட்டுக்கதைகளும் முஸ்லீம்களுக்கு சொல்லப்படவில்லை, அதனால் இது நன்மை என்று நமது சமூகம் ஓதுகிறது. இது ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய விடயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரை உசிரை விடையும் நாங்கள் நேசிக்கிறோம். அது அல்லாஹுடைய தூதரின் சுன்னாவில் சொல்லப்பட்டதை எடுத்து நடந்தால் அந்த அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உயிரை விடவும் நேசிக்கிறோம். நபிகளார சுன்னாவில் குர்ஆனில் இல்லாதது நமக்கு ஒரு பொழுது மார்க்கமாகாது என்பதை புரிந்து செயற்படுவோம். வாஹர் தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வமன் தபியஹும் பி இஹ்ஸான் இலா யௌமிதீன். அம்மா பாத், கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஹுதுபா பிரசங்கத்தில் இன்று நமது சமூகத்திலே நபிகளாரை நேசிப்பதாக கொண்டாடப்படுகிற மீலாதுகளும் மௌலிது விழாக்களும் உண்மையில் நபிகளாரை நேசிப்பதா அல்லது இழிவுபடுத்துவதா என்பதை ரொம்ப தெளிவாக நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே இந்த வருடத்து மீலாது விழா என்று கொண்டாடப்படுகிற எந்த சபைகளிலும் ஒரு மூமின் கலந்து கொள்ளக்கூடாது, எங்களுடைய குழந்தைகளை அப்படியான எந்த நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் அனுப்பக்கூடாது, வீடுகளுக்கு எங்களிடத்திலே டொனேஷன் கேட்டு வருவார்கள், அவர்களுக்கு டொனேஷன் கொடுத்தால் நாமும் நரகத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அங்கே பகிரப்படுகிற நாரிசாக்கள் உணவு வகைகள் எதையும் சாப்பிடக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த வருடத்து மீலாது விழா புறக்கணிக்கப்பட வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சமூகத்திற்கு அதனுடைய பாரதூரமும் அதனுடைய தெளிவான விளக்கமும் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். காரணம், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இருந்தால் நாங்களே தாராளமாக கொண்டாடலாம் என்று சொல்லி இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது அல்லாஹுடைய மாளிகை, இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் சொற்பமானவர்கள் உள்ளே இருக்கிறோம், மீதி பேர் வெளியிலே வெயிலிலே நிற்கிறார்கள்.
இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை பொதுமக்களின் பணத்தில் தான் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பள்ளிவாசலை கட்டி அங்காளும் ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்கான வசதிகளை செய்வதற்கு பலத்த சிரமத்தை நமது நிர்வாகம் சந்தித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான பொருளாதாரத்தை திரட்டுவதில் பலத்த நெருக்கடிகள் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் இன்னும் இரண்டு நாட்களில் அல்லது ஒரு நாளில் இங்கால இருக்கக்கூடிய சிலப் கொட்டப்பட இருக்கிறது. இது அல்லாஹுடைய மாளிகை. அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு செங்கல்லை வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுடைய கபருக்கு தொழுகிறவர்களுடைய நன்மைகள் மறுமை வரையும் வந்து கொண்டிருக்கும். ஒரு சீமந்தி பக்கெட்டை வாங்கி கொடுத்தாலும் 900 ரூபாய் தான், 920 ரூபாய் தான் ஒரு சீமந்தி பக்கெட். அல்லாஹுடைய பள்ளி முழுசாக கட்டி கொடுக்க தேவையில்லை. ஒரு சீமந்தி பக்கெட்டை கொடுங்கள் அல்லாஹுடைய பாதையில். ஒரு சீமந்தி பக்கத்தை ஒவ்வொருத்தரும் கொடுத்தால் அல்லாஹுடைய மாளிகையை நாமே கட்டி முடிக்கலாம். எந்த நிறுவனமும் யாருடைய தயவும் தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்கள், இதுகால வரைக்கும் இது பொதுமக்களின் காசுகளிலே கட்டப்பட்ட அல்லாஹுடைய மாளிகை. எனவே இந்த மாளிகை விஸ்தீரணப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹுடைய கொள்கை சொல்லப்பட வேண்டும். சத்தியம் இங்கே நிலைத்து ஓங்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுடைய மாளிகை கட்டப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும். எதற்கெல்லாம் செலவழிக்கிறோம்? வீணாக செலவழிக்கிறோம். வீணாக எதற்கெல்லாம் காசை அள்ளி வார்க்கிறோம்? உடைகளுக்கும் வாகனங்களுக்கும் வீடு கட்டுவதற்கும். அல்லாஹுடைய மாளிகை கட்டினால் சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். நீங்கள் கபருக்கு போனாலும் அது உங்களை பின்தொடர். நபிகளார் சொன்னார்கள், மா மண் மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்கள் கபர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதில் முதலாவது சதக்கத்தின் ஜாரியா, அவன் செய்த நிலையான தர்மம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளிவாசல் கொட்டப்படுவதற்கு பலத்த சிரமத்தில் இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்த உதவியை கல்லாகவோ மண்ணாகவோ சீமந்தாகவோ அல்லது கூடுதலான பொறுமதியை தொகையாக கொடுப்பதாக இருந்தாலும் அதை கொடுத்து அல்லாஹுடைய மாளிகை கட்டப்படுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம். அதே மாதிரி நமது சமூகத்திலே மார்க்கம் என்ற பெயரில் நடக்கிற பிதாத்துக்களை விட்டும் தவிர்ந்து என்னுடைய ஈமானை நானும் உங்களுடைய ஈமானை நீங்களும் பாதுகாத்து அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தில் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.